வெல்கம் டு ஏஷியன் கிச்சன். இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். பருப்பு அடை பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசி ஆலாக்கில் 4 எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடலைப்பருப்பு ஆலாக்கில் 1 எடுத்துக்கிறேன், எடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் துவரம்பருப்பு, இதே 1 அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது கடலைப்பருப்பு நம்ம இதில் போட்டிருக்கோம், அதில் இதை சேர்த்துக்கலாம். இந்த 1 அளவுக்கில் வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து 1 அளவுக்குன்றது 100 கணக்கு. உளுந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 50 கிராம் தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், பாதி தான் எடுத்திருக்கோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு உளுந்து எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். அரிசி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அரிசி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கலாம்னு சொல்கிறேன். நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதை 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கிரைண்டரில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இரண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். காஞ்ச மிளகாவும் சோம்பும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அது அரைஞ்சு முடிஞ்சோடனே நம்ம கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சோம்பு இரண்டும் போட்டு அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்ச ரைஸை இது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து அடை வந்து நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும், கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் குறப்போட அள்ளிடலாம். இப்போ இதை ஆட்டிட்டு அள்ளி காமிக்கிறேன். நம்ம வந்து அடையை பொறுத்த வரைக்கும் உடனே ஆட்டிட்டு நம்ம உடனே செஞ்சிடலாம். நம்ம பொங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. பாருங்கள், இப்போ தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் குறப்பு குறப்பு வந்துச்சு பாருங்க, அரைச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஓடட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சீக்கிரமாக அரைஞ்சிரும். நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, நம்மளுக்கு வேணால் கிறிஸ்பியாக வரும் அடை வந்து. நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பாக வரும். ரொம்ப நைஸாக ஆட்டிட்டோம்னா நம்மளுக்கு வலுன்னு வந்துடும். அதுக்காக கொஞ்சம் குறகுறப்பாகவே அள்ளிக்கலாம். இப்போ இது ஓடட்டும் பாருங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது வந்து தோசை மாவு பதத்துக்கே இருந்தால் நம்மளுக்கு அடை சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ரெண்டு குறகுறப்பு போதும், நம்ம ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாம். இப்போ நம்ம மாவை அள்ளிடலாம். நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் என்னென்ன தாளிப்பு பொருள் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, கொஞ்சம் சீரகம், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்க்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக புதினா 4 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் வந்து பச்சை சேர்த்துருக்கலாம், நம்மளுக்கு தோசை சரியாக ஊற்ற வராது. நம்மளுக்கு தோசை ஊற்றினா நல்லா சுத்த வராது. அதுக்காக கொஞ்சம் லைட்டாக வதக்கி போடலாம். வெங்காயம் வதக்கிட்டுருக்கு. வதங்கும் போதே நம்ம 1 கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். நம்ம 1 கை ஃபுல்லாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம். இதை நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம். அப்படி பச்சையாக சாப்பிட்டா வயிறு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு பதங்க வச்சு கொடுக்கலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நம்மளுக்கு எல்லாமே வந்து இதை அடை மாவில் அப்படியே வதக்காமல் கூட சேர்த்து சாப்பிட்லாம். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க
இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டால் அவங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஸோ இப்போ அதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சது எல்லாமே மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம மொத்தமாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இது எல்லாமே நல்லா ஒரு கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ஸு வறுக்காமல் போட்டோம்னா இந்த மாதிரி சுத்தம் வராது. அதுக்காக தான் நம்ம எல்லாம் வதக்கிட்டு போட்டோம். இந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டு பாருங்கள். அடை பொறுத்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு நிறைய சேர்த்துருக்கோம். மூணு வகையான பருப்பு சேர்த்துருக்கோம், அரிசி சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நம்ம ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் கொரகரப்பாக எடுத்துருக்கோம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா வேகட்டும். எவ்வளோ நம்மளுக்கு ப்ரௌனிஷாக வந்துருக்கு பாருங்கள். அடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். நம்ம நிறைய மூணு வகையான பருப்பு போட்டிருக்கோம், அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்காக தான் நான் குறகுறப்பாக அள்ள சொன்னேன். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும் அடையை. இப்போ இந்த சைடு வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதோ நம்மளோட அடை தோசை ரெடி. நான் தொட்டுக்க சாம்பார் வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் சட்னி அந்த மாதிரி சட்னி ஐட்டம் எதனா வச்சுருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோ நம்மளோட அடை தோசை ரெடி. இதே போல் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.